மோஜ் அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கே நிறைய மோட்டிவேட்டான வீடியோக்கள் உங்களுக்காக இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களுமே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். ஸோ ஃபைனலாக ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு இடம், நல்லாவே ஒரு இடம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுல ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல. வட மாநிலம் போகலாமா, தென் மாநிலம் போகலாமா, இல்லை ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஃபைனலாக வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் பைக்கில் போகிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸு. பைக்கில் மட்டும் இல்லை, ஃபேமிலியாகவும் போகலாம். சென்னையில் இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி தான் போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலில் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பேன். ஸோ பாண்டிச்சேரியில் எங்கே போகிறோம் அப்படின்னா பிச்சாவரம் போகிறோம். பிச்சாவரம் எங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, சதுப்பு நில காடு. ஸோ போட்டில் தான் அங்கேயுமே ட்ராவல் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓஷியன் பார்க்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில கேம்ஸ் விளையாடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேமரா எடுக்க போகிறோம். அந்த எபிசோட் ஒன்று வந்து உங்களுக்கு கேமரா வ்ளாக் தான் இருக்கும். ஏன்னா நம்ம மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம், இந்த சாம்சங்கில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதில் வந்து ரொம்பவே ப்ளர் ஆகிற மாதிரி இருக்குது, எடிட் பண்ண மாதிரிலாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு கேமரா எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஸோ அதுவுமே எங்கே எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஆன்லைனில் எடுக்கலாமா, இல்லை வந்து டேரெக்டாக ஷோரூமில் போய் விசிட் பண்ணி எடுக்கலாமா அப்படின்னு ஃபைனலாக நாங்கள் ஷோரூமில் போய் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்பவே பெருசாக போக போகிறதுல, நம்ம உடனே கேமரா எடுத்துகிட்டு மார்னிங், ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்து பாண்டிச்சேரி கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், நம்ம போயிட்டு டேரெக்டாக ஷோரூமில் போயிட்டு விசிட் பண்ணி எடுக்கலாம் வாங்க. அப்படி நேராக பார்த்தோம் அப்படின்னா கெனான் ஷோரூம் முன்னாடி தான் நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ கேமரா பார்த்துடலாமா எப்படி இருக்குதுன்னு. இந்த கெனான் ஷோரூம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா ஷாலி கிராமத்தில் இருக்குது, அப்புறம் வந்து வேளச்சேரியில் இருக்குது, அப்புறம் அண்ணா நகரில் இருக்குது. நாங்கள் போனது அண்ணா நகர் பிரான்ச்சில் இருக்குது, அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே உங்களுக்கு எல்லா மாடலான கெனான் கேமரா இருக்குது. ஸோ பேசிக் மாடல்லேருந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவரை எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து கேட்குற மாடல் இல்லைன்னா கூட அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க, அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க வர்ற கஸ்டமரை வெளியே விட்டுற மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே லென்ஸ் ஐட்டமும் நீங்கள் தனியாகவே வாங்கிக்கலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேமரா இருக்குது, லென்ஸ் மட்டும் போயிட்டு அப்படின்னா கூட நீங்கள் புது லென்ஸ் மட்டும் தனியாகவே இங்கே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ளாஷ் வாங்கினா வாங்கிக்கலாம், பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம், அப்புறம் மெமரி கார்டு வாங்கிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இந்த ஷோரூமில் இருக்குது. இப்போ நம்ம ஷோரூம் உள்ளே வந்துட்டோம். நீங்கள் ஆல்ரெடி ஷோரூமோட வியூஸ் பார்த்துருப்பீங்க, நான் வந்து கிளியராக காட்டியிருப்பேன். ஸோ இங்கே பேசிக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, அதிலிருந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க வர எல்லாத்துக்குமே இங்கே நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்க தான் இந்த ஷோரூமோட ஓனர். இவங்க நேம் வந்து அப்துல். ஸோ இவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டோம். எப்படி நீங்கள் புதுசாக ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான கைட் பண்ணுவீங்க எல்லாமே கேட்டோம். ஸோ எங்களுக்குமே கேமரா யூஸ் பண்ணவே தெரியாது. ஸோ அதுக்கே அவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நீங்களும் போங்க, பேசிக்காக அவங்க என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ரொஃபஷனல் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஆட்கள் இருக்காங்க, அதே ஷோரூமில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களே கைட் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக நாங்கள் வாங்கணுன்னு வந்த கேமரா வாங்கிட்டோம், அதை நான் ரூமில் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாங்க. ஸோ இது தாங்க அந்த கேமரா. ஃபைனலாக நம்ம ஒரு கேமரா வாங்கியாச்சு. இப்போ வாங்க இதை அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணலாமா எப்படி இருக்குன்னு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா பேசிக்காக இருக்கிற அந்த மாதிரி மேனுவல் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் கடையோட விசிட்டிங் கார்டு இருக்குது, பெரிய மேனுவல் புக்கு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் முக்கியமானது இந்த கேமராவோட ரோப்பு, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெமரி கார்டு, இது நாங்கள் தனியாக தான் வாங்கணும், கேமராவோட வராது, தனியாக தான் நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேட்ரி இருக்குது, ஒரே ஒரு பேட்டரி தான். அதுக்கப்புறம் அடாப்டர், இது தனியாகவும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், கேமராவோட போட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லென்ஸ். ஸோ இதுதான் அந்த லென்ஸ், பேசிக் லென்ஸு தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட கேமரா. நாங்கள் வாங்கின இந்த கேமரா கெனான் இஓஎஸ் 1500D கேமரா தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட லென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஎஃப்எஸ் 18-55mm ஜூம் லென்ஸு. இது ஒரு பேசிக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற ஒரு கேமரா தான் வாங்கியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் அந்த பாக்ஸில் இருந்தது, கேமரா அப்புறம் லென்ஸு, ஒரே ஒரு பேட்ரி தான். நம்ம பேட்ரி வேணும்னா தனியாக நம்ம பை பண்ணி தான் வாங்கிக்கணும். அப்புறம் சார்ஜரோட அடாப்டர், சார்ஜ் பண்ணுற கேபிள்,
அப்புறம் ஒரு கெனான் ரூப். ஃபைனலாக நம்ம கேமரா வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்னங்க எதுக்காக வெயிட் பண்ணணும், நம்ம ரிக்கியை ரெடி பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்ப வேண்டியதாங்க. எங்கெங்கே போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வாங்க பார்க்கலாம்.